ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன ஆனந்த போதினி அப்படிங்கிற பத்திரிகையில் வந்த திருப்பதி மலையின் அக்கிரமங்கள் அப்படிங்கிற கடிதம், இது 1921 வருஷம் ஜூலை மாதம் வந்திருக்கு. இந்த கடிதத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. தென்னாட்டின் முக்கிய ஸ்தலங்களுள் திருப்பதி ஒன்று என்பது நம் நாட்டில் எல்லோருக்கும் தெரியும். இம்மலையில் ஒவ்வொரு நாளும் உற்சவ காலத்தினமே எப்போதும் ஜனத்திரள் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான மைல் தூரத்திலிருந்து அதிக பொருளை செலவழித்து கொண்டு ஜனங்கள் பக்த கோடிகள் அம்மலைக்கு போவது சுவாமி தரிசனத்திற்கே. இவ்வளவு செலவு கஷ்டம் முதலியவர்களையும் பாராது அம்மலைக்கு போய் இரண்டொரு நாட்கள் இருந்தும் சுவாமி தரிசனமே கிட்டாது இருக்குமே ஆனால் பக்தர்களின் மனது எவ்வாறு துன்புறும் என்பதை எல்லோரும் கவனியுங்கள். இத்துன்பத்திற்கு ஸ்ரீ வெங்கடேச பெருமான் காரணமல்லர், ஆனால் அவருடைய பணியாளரே ஆவார். சுவாமி வரம் கொடுத்தும் பூசாரி இடம் கொடுக்கவில்லை என்றார்போல் அக்கோயிலில் வேலை பார்க்கும் சிப்பந்திகளின் கொடுமை அதிகமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு இரண்டு முறை காலை 12 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் மட்டும்தான் சுவாமியை தரிசிக்கலாமாம். மற்ற நேரங்களில் கோயில் சாத்தப்படுகிறது. ஆகையினால் அக்காலங்களில் ஜனங்கள் கூட்டம் அதிகமாய் சேர்ந்து விடுகிறார்கள். பூசை முடிந்ததும் பரிசாரர்களும் மற்றவர்களும் பிரசாத அண்டாக்களை உருட்டுவதும் பங்கிடுவதுமே பெரிய கலாட்டாவாக இருக்கிறது. பின் கோயில் வாசலில் சேவகர்கள் நின்று விடுகிறார்கள். போதாக்குறைக்கு கையில் தோல் பட்டைகளை வைத்து கொண்டு தரிசனத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து நிற்கும் ஜனங்களின் மேல் அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்தோ பரிதாபம், பக்தி மேலிட்ட ஜனங்களுக்கு அத்தோல் அடியும் நெருக்கமும் சிறிதும் தெரிவதில்லை. இவ்வித கஷ்டத்தில் இவர்கள் 2-3 மணி நேரம் நிற்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் வாசலில் நிற்கும் சேவகர்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறவர்கள் முன்பின் பாராவுடன் சுவாமி அருகில் சென்று சாவகாசமாய் தரிசனம் செய்கிறார்கள். 1-2 இருந்தால் கொடுத்து விடலாம், கஷ்டம் பொறுக்க முடியாததால் என்று காணும் சேவகனை நானும் விசாரித்தேன். ஆனால் ரூபாய் கணக்கில் இருந்ததனால் முடியவில்லை. நோக்குமிடத்து இச்சேவகர்களுக்கு தினம் 50 ரூபாய்களேனும் கிடைக்கும் போல் தோன்றுகிறது. ஜனங்களிடத்திலிருந்து இப்பொருள் பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே இவர்கள் தரிசனத்துக்கு வரும் ஜனங்களை தடுத்து அதிகாலம் வெளியே நின்று தவிக்கும்படி செய்கிறார்கள். இதை தடுத்து இதனால் எல்லோரும் முக்கியமாக ஏழைகள் கொடிய துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு நான் பிழைத்தேன் நீ பிழைத்தாய் என்று கோவிலில் சென்றால் அவ்விடமும் கொடுமைகள் இருக்கின்றன. உள்ளே சென்றதும் தரிசனம் செய்யும் முன்னரே அக்கொடியவர்கள் திரும்புங்கள் திரும்புங்கள் என்று அத்தோல்பட்டையால் தலை வீங்கும்படி அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதன்றி அர்ச்சகர்கள் தண்ணீர் புகனிகளை தலைமேல் தூக்கி கொண்டு எல்லோரும் நனையும்படி மேலே கொட்டுகிறார்கள். முடிவில் உள்ளே போய் வெளியே வருவதற்குள் தான் தப்பினது தம்பிரான் புண்ணியம் என்பதைப் போல முடிகிறது. கோயில்களில் இத்தகைய அக்கிரமம் நடப்பது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஆகையினால் தேவஸ்தான கமிட்டி உத்தியோகஸ்தர்கள் இதை கவனித்து சேவகர்களை கண்டித்து பக்தர்கள் கொடுமையும் கஷ்டமும் இல்லாது தரிசனம் செய்யும்படியுமான சௌகரியங்களை செய்வார்கள் என நம்புகிறேன். வையண்ணா நடராசன், செவ்வாய்ப்பேட்டை. குறிப்பு: திருப்பதி ஸ்ரீ அப்பதி ஆகிய வைகுண்டவாசியின் திவ்ய சேத்திரங்களாகிய 108 திருப்பதிகளுள் முதன்மை பெற்றதாகும். திவ்ய சேத்திரத்தின் எம்பெருமான் சேவைக்கு செல்லும் பக்தர்கள் படும் மேற்படி கஷ்டங்களை பற்றி முன்னமே சிலர் நம்மிடம் கூறியுள்ளார்கள். மேற்கண்ட அக்கிரம செய்கைகளை கேட்கும் எத்தகைய ஆஸ்திகன் மனமும் வேதனைப்படும் என்பதில் ஐயம் இல்லை. இக்காலத்தில் உயர்ந்த அந்தஸ்தும் அதிகாரமும் செல்வமும் உடைய உத்தியோகஸ்தர் வீடுகளிலெல்லாம் யாசகர் வரின் விரட்டி ஓட்டுவதற்காக வாயிற்படியில் ஒரு சேவகனை காணலாம். சிலர் வீட்டில் நாய்களும் உண்டு. ஜகத்ரட்சனது ஆலயத்தையும் அவ்வாறு செய்யும் புண்ணிய புருஷர்களை என்னவென்று நினைப்பது? அந்தோ இவர்கள் மறுபடி எந்த கல்பத்திற்கு இந்த அரிய மானிட ஜென்மத்தை பெறுவார்களோ அது பரியந்தம். எத்தகைய தீவாய் நரகில் வருந்த நேரிடுமோ என்று இவர்களை பற்றி இரக்கம் கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. அந்தோ சுவாமி தரிசனத்திற்கு வருபவர்களை இவ்வாறு குரூரமாக நடத்த சேவகர்களை வைப்பதை விட சோணங்கி நாய்களை வைத்துவிட்டால் அவைகளேனும் தின்பொருளாகிய லஞ்சம் வாங்கி கொண்டு பாரபட்சமாக நடத்தாமல் யாவரையும் ஒரே மாதிரி நடத்தும். கோயில் பூசாரிகள் மனம் பிரசாதத்திலும் பட்சணங்களிலும் பூரணமாக அழிந்து கிடக்கிறது.
கோயில் பூனை தேவர்க்கு அஞ்சாது என்பது போல் அவர்கள் கோயிலுள்ள சுவாமியின் சுரூபத்தை மலைமேலுள்ள கற்களில் இதுவும் ஒரு கல் என்றே கருதுகிறார்கள் போலும். இன்றேல் அச்சேவகருடைய அக்கிரம செயல்களை கண்டு சகித்து கொண்டிருப்பார்களோ? பெரும்பாலும் சேவகர்கள் வாங்கும் லஞ்ச பணத்தில் இவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கும் போலும். அந்தோ லஞ்சப்பை வடவேங்கடமுடையான் சந்நிதிக்குள்ளுமா நுழைய வேண்டும்? அந்தோ அச்சந்நிதியில் பகவானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அத்தகைய அபச்சாரம் செய்வோர் அவனது கொடிய தண்டனைக்கு தப்ப முடியுமோ? ஜெகநாதன் தண்டனை இச்சன்மத்திலேயே தொடருமன்றோ? இத்தகைய விஷயத்தை கோயில் அதிகாரிகள் இனியேனும் கவனித்து கொடுமைகள் நடக்கா வண்ணம் அவசியம் தக்க ஏற்பாடுகளை செய்வார்கள் என்று நம்புகிறோம். இன்றேல் அதனால் உண்டாகும் கொடிய பாவம் அவர்களையும் சாரும். அவர்களும் கவனிக்காவிட்டால் கடைசியில் துறைத்தன அதிகாரிகளிடமே இதை பற்றி முறையிட்டு கொள்ள வேண்டும். பத்திரிகாசிரியர். இவ்வாறு ஒரு வாசகர் கடிதமும் அதற்கு பத்திரிகை ஆசிரியரின் பதிலும் இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.